இளங்கோவன் சார், நான் அறிமுகத்தில் சொன்னது சரியா சொன்ன நான் தகவல்கள் 150 வழித்தடங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றேன். என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அதாவது மோடி 2.0 ஆட்சி எடுத்த உடனே சரி 3ஆம் தேதி ரயில்வேயினுடைய அச்சகங்களெல்லாம் மூட சொல்லி உத்தரவு போட்டாங்க. சரி, அடுத்தது 18ஆம் தேதி ஒரு உத்தரவு போட்டாங்க, 100 நாள் திட்டம். ஓகே, அந்த 100 நாள் திட்டத்தில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அச்சகம் போன்றதெல்லாம் வந்து நான் கோர் ஆக்டிவிட்டி, மையமல்லாத வேலைகள், ஓகே, அதெல்லாம் வந்து தனியார் கையில் கொடுத்துடலாம். அதை அச்சகங்களை மூடி அதில் இருக்கிற ப்ரெஸ் எல்லாம் வந்து தனியார் கையில் கொடுத்துருங்க, அந்த தனியார் கையில் நீங்கள் பிரிண்டிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி ரயில்வே ப்ரொடக்ஷன் யூனிட்ஸு, சரி, 7 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்கு, கோச் ஃபேக்டரிஸு, ஐசிஎஃப், ஓகே, சித்தரஞ்சன் லோக்கோமோட்டிவ்ஸ் என்ஜின், ஆர்சிஎஃப் கப்புத்தலா, மாடர்ன் கோச் ஃபேக்டரி ராய்பரேலி, இந்த மாதிரி டீசல் என்ஜின் ஃபேக்டரி எல்லாம் சேர்த்து 7 ஃபேக்டரி இருக்கு. அதுவும் இல்லாமல் 44 ஒர்க்ஷாப் இருக்கு. இந்த 44 ஒர்க்ஷாப்பையும் 7 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸையும் ரோலிங் ஸ்டாக் கம்பெனியில் உருவாக்கி அதை கழட்டி விட்டுடணும், ரயில்வேலேருந்து கழட்டி விட்டுடணும். ஓகே, அதை வந்து டிஸ்இன்வெஸ்ட் கம்பெனி ஆக்கி டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணணும். அது 100 நாள் திட்டத்தில் இருக்கு. அதை அது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 100 நாள் திட்டத்தில் பேசஞ்சர் ட்ரெயின்ஸை முக்கியமான ரூட்டுகள்லையும் தங்க நாற்கர சாலையில், சென்னை, மும்பை, டெல்லி, ஹவுரா, சென்னை, இந்த தங்க நாற்கர சாலையிலையும் முக்கியமான நகரங்களை இணைக்கிறதும் டூரிஸ்ட் சென்டர்ஸ் இணைக்கக்கூடிய இடங்கள்லையும் தனியார் ரயில்களை அனுமதிக்கிறது. எடுத்தவொடனே 2 ட்ரெயினை வந்து ஐஆர்சிடிசி கொடுக்கறது அப்படின்னு அதில் அறிவித்தாங்க. சரி, தனியார் வர்றதுக்கு வசதியாக என்ன பண்ணாங்கன்னா, பேசஞ்சருக்கு வந்து இப்போ சப்சிடி இருக்கு இல்லையா, 100 ரூபா டிக்கெட்டுக்கு செலவாகுதுன்னா 53 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க, மீதி 47 ரூபாயை நாங்கள் வந்து மானியம் கொடுக்குறோம், அந்த மானியத்தை விட்டு கொடுங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. சரி, இதெல்லாம் 100 நாள் திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது 100 டேஸ் பைலட். அதோட ஒரு அம்சம் தான் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை வந்து தனியார்மை ஆக்கிறது அறிவிச்சாங்க. அதை எதிர்த்து நாடு பூரா புரொட்டாஸ்ட், பயங்கரமான போராட்டங்கள் நடைபெற்றது, பார்லிமெண்ட்லேயும் நிறைய பேர் பேசினாங்க. இன்னும் ஆனால் அதை வந்து இப்போ தொடர்வோம் சொல்லியிருக்காங்க. ஓகே, தொடர்வோம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா, கார்பரேஷன் கார்பரேட் பண்ணிட்டு இந்த எம்ப்ளாயிஸ்லாம் 3 லட்சம் எம்ப்ளாயிஸை அப்படியே தனியார் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். ஓகே, இதுதான் அதோட திட்டம். ஓகே, பாசஞ்சர் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 ஐஆர்சிடிசி கையில் 2 தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு, டெல்லியிலேருந்து லக்னோவுக்கு, 2 ஐஆர்சிடிசி கையில் 2 ட்ரெயினை தேஜஸ் எக்ஸ்பிரஸை கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து டிரைவர் வந்து ரயில்வே டிரைவர் இருப்பார். ஓகே, டிக்கெட் செக்கிங் ஸ்டாஃப் அவங்க ஆள் இருப்பாங்க. ஓகே, அந்த அதில் வந்து எந்த கன்செஷனும் கிடையாது. ஓகே, டிக்கெட் ஃபேரை அவங்களே தீர்மானிச்சுப்பாங்க, ரயில்வேக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சீனியர் சிட்டிசன் கன்செஷன் கிடையாது, டிபி கேன்சர் எந்த கன்செஷன் கிடையாது, சைல்டு டிக்கெட் 5 வயசுக்கு இருக்காங்க இல்லையா, 5 வயசு தான் அரை டிக்கெட் கிடையாது, ஃபுல் டிக்கெட் தான், அது போட்டு அதை அறிவிச்சிருக்காங்க, அது விட போகிறாங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 14 ரூட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸ்க்காக. ஓகே, அதில் தான் மும்பை, நம்ம சென்னை கோயம்புத்தூர், சென்னை மதுரை, சென்னை பெங்களூர் அதில் வருது. அதே மாதிரி அது இல்லாமல் இன்னும் ஒரு 10 ரூட்டு முக்கியமான ரூட்டுகள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ், ஓவர் நைட் ட்ரெயின்ஸ், நீண்ட தூர வண்டிகள், அதுவும் அதுக்கு 4 சபர்பன், சென்னை, மும்பை, கொல்கத்தா, வந்து ஹைதராபாத், இந்த 4 சபர்பன் ரயிலையும் தனியார் கையில் கொடுக்கணும். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு 27ஆம் தேதி ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஓகே, ரயில்வே போர்டில் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. இதில் வந்து இதை பற்றி ரயில்வே போர்டு சேர்மேன் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு, எக்கனாமிக் டைம்ஸில் பேட்டி கொடுத்துருக்காருன்னா, 150 ட்ரெயின்ஸை இம்மீடியட்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனியார் கையில் கொடுக்க போகிறோம், அதாவது அதானி அம்பானி கையில் கொடுக்க போகிறாங்க. ஓ, வேறு யாரும் வரப்போகிறது. ஓ, இந்த கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கு வந்து ஃபேரு, இது டைம் டேபிள், இதுக்கெல்லாம் அவங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து விவேக் தேவராய் கமிட்டியோட பரிந்துரையை ஏற்று அந்த அடிப்படையில் மத்திய அரசு வந்து கேபினெட்டில் முடிவெடுத்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி ட்ரெயினை எந்த ரூட்டு, எந்த டைமிங்கு, பிரைம் டைமிங்லாம் அவங்களுக்கு போகும். எப்படி ஏர் இண்டியா ரூட் வந்து ஏர் இண்டியாவில் வந்து பிரைம் ரூட்ஸும் பிரைம்
டைமிங்கும் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு ஏர் இண்டியாவை நட்சத்திரத்தில் ஆக்கினாலும் அதே மாதிரி இதையும் பண்ணுறதுக்கான திட்டம் தான் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து அவங்க வந்து கோச்சஸ் செட்டு ரேக்கே ஒரு ரேக்கையே அவங்க இறக்குமதி பண்ணிக்கலாம். மேக் இன் இந்தியா போயாச்சு, ஓகே, இந்தியாவில் செய்யல, இறக்குமதி பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெயின் செட்டே இறக்குமதி பண்ணிக்கலாம், என்ஜினை இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்போ அவங்க இறக்குமதி பண்ணி அவங்க வேர்ல்டு கிளாஸ் இது தருவாங்களாம். அப்படின்னா நம்மோட ஐசிஎஃப்லையும் ஆர்சிஎஃப்லையும் உற்பத்தி பண்ணுற கோச்சுக்கும் சித்திரை நோக்கம் உள்ள என்ஜினுக்கும் வேலை கிடையாது. மிக குறைந்த செலவில் நாம் ஒரு கோச் ஒன்று இப்போ ரெடி பண்ணுமே சார். நம்ம 18 ட்ரெயின் 18 நம்ம தயார் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு வந்து 194 கோடி செலவு பண்ற வேண்டிய பாரத் 18 இல்ல பாரத் 12 கோடி அது ட்ரெயின் 18 அது அது வந்து நம்ம தயார் பண்ணோம். நமக்கு இன்னைக்கு வந்து இன்ஜின் எடுத்துட்டீங்கன்னா 5500 ஹார்ஸ் பவர் கொண்ட டீசல் என்ஜின் உலகத்திலேயே நம்ம தான் நம்ம டீசல் என்ஜின் ஃபேக்டரியில் உற்பத்தி பண்றோம். சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ்ஸ்ல 6000 ஹார்ஸ் பவர் என்ஜின் தயார் பண்றோம். இதெல்லாம் நம்ம கையில கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதன் விளைவு என்ன ஆகும்னு சொன்னா, அவங்க வந்து கட்டணங்களை அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம், ஃபேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ வந்து மானியம் இருக்காது, கன்செஷன்ஸ் இருக்காது. டிரைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கான டிரைவரை இவங்களே போட்டுக்கலாம். அவங்கள அந்த யார் பிரைவேட் ட்ரெயின் இருக்குல்லையோ அதானி அவர் வேண்டிய டிரைவரை அவர் போட்டுக்கலாம். ரயில்வே சர்டிஃபை பண்ணும் அவங்கள, அவ்வளோதான். ஓகே, டிரைவரு கார்டு டிக்கெட் செக்கிங் ஸ்டாஃபு எல்லாரையும் அவங்க போட்டுப்பாங்க. அப்போது என்ன ஆகுன்னா, இந்த இத்தனை ட்ரெயின்ஸ் 150 ட்ரெயின் டு ஸ்டார்ட் வித்து, அதுக்கப்புறம் நிறைய ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ரெகுலேட்டர் ஒருத்தரை போட போகிறாங்க, ரயில்வே போர்டே இல்லாமல் ரெகுலேட்டர் ஒருத்தரை போட போகிறாங்க. அந்த ரெகுலேட்டர் வந்து ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அமைக்க போகிறாங்க. அவர் டைம் டேபிளையும் பிரைம் டைம் எது, யாருக்கு டைம் டைம் எதுக்கு ஒதுக்குறது, எந்த ரூட்டை யாருக்கு ஒதுக்குறதுங்கிறது எல்லாத்தையும் அவர் தீர்மானிப்பார். சரி, அவர் தீர்மானிப்பார். எப்படி வந்து உங்களுக்கு ட்ராய் போன்ற எலக்ட்ரிசிட்டியில் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி இருக்குது, டெலிகாமில் இவெல்லாம் யாருக்கு சாதகமாக செயல்படுறான், பிரைவேட்டு சாதகமாக தான் செயல்படுறாரு. அதே நிலமாக தான் அன்றைக்கு வரப்போகுது சார். இப்போ இருக்கக்கூடிய இந்த செஷன்லேருந்து 2019 ரயில்வேக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொடுத்த சம் ரெக்கமெண்டேஷனில் இந்த இப்போ கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதா, இல்லை இந்த ரெக்கமெண்டேஷனில் புதுசாக எதை கொடுக்கலாம்? பார்லிமெண்ட்ரி கமிட்டி இல்லை, விவேக் தேவராய் கமிட்டி. ஓகே, விவேக் நிதி ஆயோகோட வைஸ் பிரசிடண்டாக இருந்தவர், இப்போ வந்து எக்கனாமிக் அட்வைசராக இருக்காரு. அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட விவேக் தேவராய் கமிட்டி 2015 அதனுடைய அறிக்கையை கொடுத்தது. சரி, அந்த அறிக்கையில் இருக்கிறது தான் இப்போ அமல்படுத்திட்டு இருக்காங்க. சரி, எல்லாமே இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொன்னாரு, அந்த இதுல ஆச்சாரியலுன்னு சொல்லிட்டு தந்தியில் நான் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, கட்டமைப்பை விடலையே என்றார். சரி, மோடி என்ன சொன்னாருன்னா, மோடியும் பியூஷ் கோயலும் என்ன சொன்னாங்கன்னா, ரயில்வே தனியார் மயம் ஆகாது. இதெல்லாம் தனியார் மயம் இல்லையா? சரி, கட்டமைப்பு தனியார் கூட மாட்டோம்னாங்க. சரி, கட்டமைப்புனா ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தண்டவாளம், சிக்னல், இது ஸ்டேஷன் எல்லாம். 44 ஸ்டேஷனை 100 நாள் திட்டத்தில் இருக்கு. 44 ஸ்டேஷனை தனியார்கள் கொடுக்குற திட்டம் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த விவேக் தேவராய் கமிட்டியோட பரிந்துரை அமலாகும் நாளைக்கு. சரி, எப்படி அமலாக போகுதுன்னா, ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனின்னு அமைக்க போறாங்க. சரி, அமைச்சு அது கையில் இந்த தண்டவாளத்தையும் ஒப்படைக்க போறாங்க. ரயில்வேலேருந்து கைக்கிடுவாங்க, கைட்டு தனியார் மயமாக்கிடுவாங்க. ஓகே, இதுதான் எல்லா இப்போ இன்னைக்கு 105,000 கோடி பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்கிறதுக்கு முடிவு எடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் சேல்ஸ் முடிவு எடுத்துருக்காங்க. ஏர் இண்டியாவை தனியார் விற்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொதுத்துறையெல்லாம் தனியார் விற்கிறாங்க. இதே மாதிரி ஐஆர்சிடிசியும் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 650 கோடிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, இது மாதிரி எல்லா கம்பெனியாக உருவாக்கி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை வந்து மேனேஜ்மெண்ட்டே ப்ரைவேட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான சதி திட்டம் தான் இது. இதன் மூலமாக 13 லட்சம் ரயில்வே தொழிலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். நாட்டு மக்களுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும். கட்டணம் உயர்வு மட்டுமல்ல, நாளைக்கு லாபம் வரலன்னா அவன் வண்டி ஓட்ட மாட்டான். லாபம் வரலாம் வண்டி ஓட்ட மாட்டான், வண்டி நிறுத்திடுவான். அப்போ வந்து ஜனங்களுக்கு சேவை நிறுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் கோச்சி இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு வந்து அவன் செலவு செய்ய மாட்டான். கோச்சிக்கெல்லாம் செலவு பண்ண பராமரிக்க செலவு பண்ண மாட்டான். லாபம் வர்றதுக்கு தான் அப்போ பராமரிக்கலாம். நிறைய விபத்துக்கள் ஏற்படும், பாதுகாப்பு பாதிக்கப்படும்.